எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தானத்துக்கு ஒரு பெரிய கங்க்ராட் சொல்லிக்கிறேன். அவரோட உழைப்பு மட்டும்தான் இதுக்கு காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கூட நடிக்கும்போது ஒவ்வொரு சீன் கூட ஒரு 10 வேர்ஷன் வச்சுருப்பார். இன்னைக்கு கூட அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் கூட ஒரு 10 பேப்பரோட வந்தார். ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே பஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 10 வருஷம் என்ன பேச போகிறேன்னு 10 பஞ்சம் எழுதிட்டு வந்திருக்காரு. ஸோ பட் அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு இது இருந்தது, ஏன்னா நம்ம காமெடி பயங்கரமாக பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், டைமிங்லாம் பக்கம். ஏன்னா அவர் கூட நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா பேசிகிட்டே இருப்பார், பக்கத்தில் உட்காந்து ரியாக்ஷனே கொடுக்க முடியாது. நான் அவன்கிட்ட கேட்டிருப்பேன் நிறையா, மச்சி நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் என்னடா ரியாக்ட் பண்ணுறது, கொஞ்சம் சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு இஸ் வெரி டேலண்டட். இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பயங்கரமாக லான்ச் ஆக போகிறாரு. ஸோ எல்லாருமே வந்து எப்படி ஆக்ஷன் பண்ண போகிறேன்னு நினச்சி சமீப ஐ மீன் ரீசெண்டாக ஒரு ரியல் லைஃப் ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. இனிமே யாருக்கும் டவுட் வேணாம், சந்தான ஆக்ஷன் பண்ணுவாரான்ற டவுட் உங்களுக்கு யாரும் வேணாம். நான் அடித்த கைப்பிள்ளைக்கே கையெல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு, அடி வாங்கின எப்படி இருப்பான. ஸோ அந்தளவுக்கு உள்வாங்கி நடிக்கிற ஒரு ஆக்டர். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் இப்போ ஆக்ஷன் ஹீரோ பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு மாஸான ஐட்டம்ஸு இந்த போஸ்டர் பாருங்கள், பேர் பாடியோட அந்த ஜாக்கெட் போட்டு அந்த சம்மர் ஸ்டைலாக நின்றுருக்காரு. இது பண்ணுறதுக்கே ஒரு உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். என்ன பண்ண சொன்னால் கூட என்னால் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் தான். ஏன்னா நம்ம சாங்ஸ் பார்த்தோம், சாங்ஸில் சாதாரணமாக டான்ஸ் ஆடுறதே கஷ்டம். வர மூணு டான்ஸ் மாஸ்டர்ஸ் நடுவில் ஆடியிருக்கிறார். தினேஷ் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர், நோபல் மாஸ்டர் நடுவில் ஆடியிருக்காரு. ஸோ ஐ திங்க் எல்லாருமே சொல்கிற மாதிரி இஸ் கான்ஃபிடென்ஸ் இஸ் ஹார்ட் ஒர்க் தான் இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. ஐம் விஷ்யம் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சிம்பு எஸ்டிஆர், அவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிம்பு வந்து சந்தானம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டார். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அவர் என்ன அவர்கிட்ட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சாங்ஸ் எல்லாம் ஹைலைட் சாங்ஸாக இருக்கும், பெரிய ஹிட் சாங்ஸாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு அவர் மியூசிக்கில் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் தான் சிம்பு. ஸோ அது சந்தானத்துக்காக, சந்தானம் படம் பெருசாக இருக்கணும், ஒரு பெரிய ரீச் கிடைக்கணும், அதனால் நான் பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் விடிவி அண்ட் சந்தானத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விடிவி கணேஷ் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவர் நினச்சிருந்தா சின்னதாக எடுத்திருக்கலாம். பட் சந்தானம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பெருசாக பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான என்னெல்லாம் தேவை, பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய செலவு, பெரிய ஃபைட் மாஸ்டர், எல்லாமே இந்த படத்துக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் விவேக் சார் கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் ஈஸியாக சொல்லியிருக்கலாம், என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு சீனியர் காமெடியன், ஏன் பண்ண படத்தில் பண்ணணும். ஏன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு அவர் சந்தானன்ட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் அக்செப்டிங் இட். கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இனிமேல் நிறைய காமெடியன் சேர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுவாங்க, கமர்ஷியல் படம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கங்க்ராட்ஸ் டு அபிநந்தன், ஆண்டனி, எவ்ரிபடி. I hope and I'm sure Sakka Podu Podu Raja will be a huge success. Thank you. In and Out Cinema க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-வை subscribe பண்ணுங்க. In and Out Cinema-க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-க்கு பதிவு பண்ணுங்க. Damn it, பைரசிய ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் In and Out Cinema-வை subscribe பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.